ஆண்டவரிடத்திலே பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாகிய நாம் ஏதை செய்தாலும் மனுஷர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யாமல் கர்த்தரை மகிழ்விப்பதற்காக. எனக்கு பிரியமானவர்களே, என்னுடைய கோபிரதர் ஒரு டென்னிஸ் கோச். அவர் தன்னுடைய கோச்சிங்கை முடித்து வீட்டிற்கு திரும்பிய பிறகு கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டாருங்க. ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள். திடீரென்று பார்க்கும்பொழுது பிளம்பிங் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, அதற்கு பிறகு கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணுவாரு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுவாரு. எதுவுமே இல்லைன்னா அங்கே போய் ஒரு பழைய மோட்டர் பைக்கை எடுத்து வச்சுட்டு அந்த மோட்டர் பைக் மெக்கானிக் ஒர்க்கை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மோட்டர் பைக்கை சீர் செய்து பழைய காலத்து ஒரு மோட்டர் பைக்கை எடுத்துட்டு வந்து அதை அழகுபடுத்திட்டு இருப்பாரு. இதையெல்லாம் போதாது என்றால் அவர் சமையலிலும் வல்லவர். நேராக போவார், ஏதாவது சமைக்க சொல்லிட்டு அதை ருசித்து ரசித்து செய்கின்றவராய் இருப்பார். இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி ஆஃப் அஸ். எப்படி என்று பார்க்கும்பொழுது அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வேதாகம பாடம் என்ன என்றால், வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது. எப்பொழுதும் ஏதாவது நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருப்போமேயானால் நாம் சும்மா இருப்பது ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. பிரியமானவர்களே, வேதத்திலே பார்க்கின்றோம், கொலோசியர் 3:23 நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. அடுத்த வசனத்திலே பார்க்கின்றோம், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி. ஆண்டவரிடத்திலே பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாகிய நாம் எதை செய்தாலும் மனுஷர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யாமல் கர்த்தரை மகிழ்விப்பதற்காக. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை பொதிந்து வைத்திருக்கின்றார். அந்த தாளந்தை கடவுளுக்காக எடுத்து மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியாய் நாம் இருக்கின்ற இடத்திலே பண்படுத்தி பயன்படுத்த நாம் அழைக்கப்பட்டவராயிருக்கின்றோம். கடவுள் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது எல்லாவற்றையும் முடித்த பிறகு நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஒவ்வொரு நாளும் அவர் பணியை முடித்த பிறகு நல்லது என்று கண்ட அவர்தான் நமக்கு எடுத்துக்காட்டு. இப்போது நாம் ஒரு வேலையை செய்த பிறகு மக்கள் மெச்சிக்கொள்வதற்காக செய்வோமே ஆனால் அது நாம் நல்லது என்று காண்கின்றோமா, இல்லை மக்கள் நல்லது என்று காண்கின்றார்களா என்று அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை எதிர்பார்த்துருந்தோன்னா அது நடக்காது. நமக்கு அது நல்லது 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 என்று கண்டு நாம் பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கர்த்தருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பணிகளை நாம் எங்கிருந்தாலும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது ஊழியமாக இருக்கலாம், இல்லை நாம் இருக்கின்ற இடத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்ற இடமாக இருக்கலாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மக்களுக்கென்று செய்யாமல், மனுஷரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று செய்யாமல், கர்த்தரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் கொடுத்த நமக்கு கொடுத்த பலனை எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு பணியாற்றி கொண்டிருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி நாம் செய்யும்பொழுது கர்த்தருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கின்றோம். குட் மார்னிங்.